ஹாய்கள் வணக்கம். நம்ம இப்போ இங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடியில் கள்ளிக்கோட்டைங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்துருக்கோம். அந்த கிராமத்துக்கு ஏன் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பழங்காலத்து கோட்டை ஒன்று இருக்குன்னாங்க. அந்த கோட்டை எந்த நிலமையில் இருக்குது, அது எப்படிலாம் இருக்குங்கிறத வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இப்போ நம்ம பழங்காலத்து ஒரு கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். கோட்டைன்னு சொன்னாலே நமக்கு பயமாக இருக்குது. எங்கிட்டாவது இருந்து பார்த்தி முன்னிறுத்தி பண்ணி வந்துட்டார்னா, அதுதான் அந்த ஒரு பயத்தில் போயிட்டுருக்கேன். அதே மாதிரி உள்ள இல்லை, நம்ம உள்ள வாங்கிருச்சுன்னா நம்ம இப்போ பழைய அந்த சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு போயிடுவோம். அப்புறம் அங்கே என்னென்னமோ நடக்கும், அதெல்லாம் அப்புறம் படமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இருக்காத நான் நம்புகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோட்டையை பார்க்கும்போது 21 மனைவிகள் அரண்மனை கோட்டை மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னு மேலே கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இந்த இடத்துக்குள்ளே போகிறேன். இது உள்ளே போகும்போது ஏதாவது ஆச்சுன்னா அது காரணம் வந்து கேமராமேன் தான், இப்போயே சொல்லிக்கிறேன். ரொம்ப இடிஞ்சிருக்கு, பயமாக இருக்கடா. அவனே இது 21 மணிகள் அரண்மனைலாம் கிடையாது, இது வந்து ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்குது. அதை விட பாதி கோட்டை இல்லை, கோட்டையாக இருக்கு. மயில் இருக்கிறாங்க, மயில் நினைக்கிறேன். மயிலும் புல்ல மாட்டிக்கிச்சா? இது கோவில் மாதிரி இருக்கு. இதை பார்க்கும்போது கோவில் மாதிரி இருக்கு, ஏதோ சாமி தான் ஏதோ இருந்திருக்கணும். ரொம்ப டெப்தெல்லாம் இல்லை, பயமா இருக்கு. இல்லை இல்லை, உள்ளே போல. ஆக்சுவலாக நான் இது கோட்டை நினைச்சுதான் உள்ளே வந்தேன். இது கோட்டையே கிடையாது, ஒரு கோயில். இது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா, பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் தான் இந்த கோயில். பாலசுப்ரமணியன்னா ஆக்சுவலாக முருகர் கோயிலாக இருந்திருக்கணும். இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, குமாரமூர்த்தி ரகுநாத சேது தான் அந்த கோயிலை கட்டியிருக்காரு. ஆனால் இது கோட்டை அமைப்பில், முன்னாடி கோட்டை அமைப்பாகவும் கடைசியாக ஒரு இங்கே வந்து ஒரு கோயிலாகவும் வச்சுருக்காரு. உள்ளே எப்படி இப்படிலாம் இருக்குது, என்னென்னலாம் இருக்குன்னு வாங்க பார்ப்போம். ஆனால் இங்கே எந்த ஒரு சாமியும் கிடையாது, பெரிய இதுமான மேலே வர ஒரு ஹோல் மாதிரி தான் இருக்குது. உள்ளே போய் வேணால் பார்ப்போம். இடிகிற கண்டிஷனில் இருக்குது. ரொம்ப பயமா இருக்கு. இங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த தெரியுது. இது இதுதான் கோயில். கோயில் இப்படிதான் இருந்திருக்கு அந்த காலத்து கோவில். பார்த்தோடே இதை பாருங்க. இது இது இப்போ உள்ள கோயில் இப்படி தான் இருக்குது. அப்போ உள்ள கோயில் இந்த மாதிரி தான் அமைப்பில் கட்டியிருக்காங்க. ஆனால் இது ஃபுல்லாமே மண்ணெல்லாம் கரைஞ்சி ஒரு மாதிரியாக இருக்குது. இவ்வளோதான் மிஞ்சி இருக்கிறது. மேலே கோபுரம் மாதிரி இருந்திருக்கு, அது இடிஞ்சிருச்சு. இங்கெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த ஒரு பகுதி ஃபுல்லாகவே இடிஞ்சிருச்சு. நான் நிற்கிறதுலாம் ஒரு இடமா இருந்திருக்கு.
அந்த கல் மேலே நம்ம நின்றுட்டு இருக்கோம். இது ஃபுல்லாக அப்படியே இடிஞ்சு தரமட்டமாயிருச்சு. இந்த செவர் இங்கேருந்து இந்த கோயில் வரை இருந்திருக்கு. இது அப்படியே சாஞ்சு, ஏன்னா இது கிபி 12-13 நூற்றாண்டு கட்டப்பட்ட கோயிலுங்கிற மாதிரி சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. 12-13 நூற்றாண்டில் கட்டின கோயில்னால கிட்டத்தட்ட 700-800 வருஷமான ஒரு கோயில், பழமையான 800 வருஷம் பழமையான ஒரு கோயில். அதை நம்ம யாருமே பராமரிக்கலை, அதுதான் இப்போ பிரச்சனையே. வர்ற வழியில் டாஸ்மாக்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போர்டு இருக்குது, டாஸ்மார்க் உள்ளே பாரசீது உள்ளது அப்படின்லாம் வச்சுருக்காங்க. வெளியே பரமக்குடியிலேருந்து வரோம், வெளியே எங்கேயாவது இடத்துல வைக்கலாம், கள்ளிக்கோட்டை இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயில் அப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்தலாம் மக்களுக்கு. ஏன்னா யாராவது 110 பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பழமையான கோயிலெலாம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும், அவங்களுக்குனாவது அது யூஸ் ஆகும்ல. ஏன்னா எது கெடுதியான ஒரு குடு ஒரு மதுபான கடைக்கு நீங்கள் இவ்வளோ விளம்பரம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் ஏன் கண்டுக்கிற மாட்டீங்கங்கிறான்னு தெரில. அது யாரோட தப்புன்னு எனக்கு சொல்ல தெரில, அது சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்களான்னு தெரியாது. சரி வாங்க, இன்னும் வேறு என்னென்னலாம் அந்த கோட்டைக்குள்ள இருக்குன்னு பார்ப்போம். இந்த கோயில் இது வந்து மடமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. தூண் தூணாக வச்சு மடங்கள்லாம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்கும். மடம் அப்படிங்கிறது இப்படி தான் இருந்திருக்கும், அந்த மாதிரி தான் இதையும் கட்டியிருக்காங்க. இது கொஞ்சம் கோயில் கோயிலை சுற்றியெல்லாம் ஆள்லாம் தங்குற மாதிரி அந்த ஒரு அமைப்பில் தான் இருக்குது. உண்மையாக நல்லா கட்டியிருக்காங்க, பராமரிக்கலை, எல்லாமே இடிஞ்சு நாசி ஒன்றுமே இல்லை இந்த கோட்டை இந்த கோவிலில். மிஞ்சி கல்வெட்டுலாம் இருக்குதுனாங்க, கல்வெட்டுலாம் தேடிக்கிட்டு தான் இருக்கும், ஒன்று கூட கிடைக்கல. நம்ம ஆளுங்க தான் அங்கங்கே அந்த பழக்கம் மட்டும், நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் அதே தான். ஒரு பொது இடங்களில் எல்லா இடத்துலையுமே அவங்க பேர் அவங்க ஆள் பேர் அப்படி கிறுக்கி வைக்கிறாங்க, அந்த பழக்கம் மட்டும் இன்னும் எங்கேயுமே மாறலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், எல்லா தூண்லேயுமே ஒரு கல்வெட்டு இருக்குது, அது அவங்களோட சும்மா வந்து அவங்க எழுதி விட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு பகுதியும் அப்படியே மொத்தமாக சரிஞ்சிருக்கு, பார்த்தா தெரியும். ஆனால் உள்ளே போக முடியாது, கருவம் பண்ணியிருக்கு. இந்த கோவிலில் இவ்வளோதான் இருக்குது, இதில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே தரமட்டமாயிருச்சு. ஏன்னா பாதுகாக்கப்படணுங்க, தொழில் துறையெல்லாம் இருக்காங்க, அவங்க இதை கண்ட்ரோலுக்கு எடுத்து இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருந்தால் பேசும்படியான ஒரு கோவிலாக இருந்திருக்கும். எதுவுமே தெரியாமல் ஒரு வரலாறு கூட இல்லாமல் கல்வெட்டு கூட எடுத்து வைக்காமல் அந்த மாதிரி ஒரு இருக்கிறதா நமக்கு சங்கட்டமாக இருக்குது. வாங்க, வேறு என்ன உள்ள ஒரு வாசல் மாதிரி இருக்குது, பின்வாசல், அதுக்கு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நுழைவாயிலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், இப்படி தான் வர்ற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா சைடில் எங்கிட்டிருந்து வந்திருக்க மாட்டாங்க, இங்கிட்டு இடிஞ்சாலும் நாங்கள் வேறு வழி இல்லாமல் அங்கிட்டு வந்திருக்கோம். இது ஏன் அங்கிட்ட வந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன்னா, இந்த திரிதா இந்த ஆர்ச்சி வழியாக தான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதுவும் இடிஞ்சிருச்சு, இந்த வழியாக தான் உள்ளே போயிருக்கணும். இதுதான் வாசல், நேராக சாமியை பார்க்குற தரிசிக்கிற மாதிரி இருக்குது இந்த பாதை. இந்த பாதை தான் மேக்ஸிமம் இதுதான் நுழைவாயிலாக இருந்திருக்கணும். இப்போ இங்கே எல்லாம் எங்கள் சைடு இருந்ததுனால ஏதோ ஒரு ஓட்ட வழியாக நம்ம உள்ளே வந்தோம், இதுதான் நுழைவாதலாக இருந்திருக்கணும். இன்னும் எல்லாமே ஓவரால் இடிஞ்சிருச்சு, 90% இடிஞ்சிருச்சு இந்த கட்டடத்தில். இந்த இங்கே பாருங்கள், இதெல்லாம் சூப்பராக இருக்குது, இடிஞ்ச ஒரு பகுதி நல்லாயிருக்கு. பார்த்துவோம், இதுதான் மேலே உள்ள கோபுரம்னு நினைக்கிறேன், அந்த கோவில் கோபுரமா இல்லை எந்தாவது சைடில் உள்ள கோபுரமான்னு தெரில. இந்த கோபுரம் தான் இது, கோபுரத்தை இடிஞ்சு விழுந்திருக்கு. இந்த சைடு இங்கேருந்து அப்படியே சைடில் சாஞ்சிருக்கணும். ஒன்று ஏதோ கிடக்கணும், இந்த கை விட்டு எடுக்க பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த டிசைன்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது, அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு தெரியுதா, அது என்னன்னு தெரியல, இதோட ஒரு சின்ன ஒரு பாட் மாதிரி தான் தெரியுது. நல்லாயிருக்கு, ஆனால் கை விட்டு எடுக்க பயமாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. நான் உள்ள பாம்பு இப்பையும் எல்லாம் நிறைய கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தூண்லாம் பாருங்களேன், ஒரு சிமெண்ட் கூட கிடையாது, எல்லாமே மண் மட்டும் தான் இருக்குது, மண் சுண்ணாம்பு மட்டும் தான் இருக்குது.
அதனால தான் அதில் தான் கட்டியிருக்காங்க இந்த ஃபுல்லாகவே. இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் இந்த கட்டடம் இவ்வளோ நாச்சும் மிஞ்சிருக்கு, 10% மிஞ்சிருக்கிற காரணமே இந்த தூண்களோட ஸ்ட்ராங்கு தான். ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க தூண் எல்லாமே. இங்கே பாருங்கள், வெறும் சுண்ணாம்பை மட்டும்தான் வச்சு பூசியிருக்காங்க, மேல் பூச்சி நல்லா கட்டியிருக்காங்க. ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது, தூண்கள் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, இங்கே வேறு ஒன்றுமே ஸ்ட்ராங்காக இல்லை. எல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு, ஏன்னா பழங்காலத்து கோட்டை கோவில்னால எல்லாமே சரிஞ்சிருச்சு. மிஞ்சி இருக்கிறதுனா அது பாதுகாத்தா நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்கள் நிறையவே இருக்குது, அதில் ஒரு இடம் தான் இந்த இடம். நம்ம ஊரில் நிறைய இடம் இருந்தாலுமே நிறையா சொல்கிறாங்க, ராமநாதபுரத்தில் அந்த இதெல்லாம் நடந்திருக்கு, இந்த இது நடந்திருக்கு, எல்லாமே இருக்கா, நம்ம ஏன் பாதுகாக்க மாட்டேங்கிறோன்னு தான் தெரியலை. ஒரு கவர்மெண்ட்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இதை எடுத்து ஒரு தனியாக ஒரு அமைப்பு அமைச்சு இப்படிலாம் ஒரு இடம் இருக்குது, இதெல்லாம் வந்து சீரமைச்சு வைங்க, எல்லாமே பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரில. இது வருங்கால தலைமுறைகளுக்கு நம்ம காட்டணும் நிறைய விஷயமே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிக்கணும். இப்படி ஒரு கோயில் இருந்துச்சு, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது கட்டினாங்க, இந்த மாதிரி இவர் கட்டினார், இத்தனை வருஷம் இது இருந்திருக்கு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி ஒரு கல்வெட்டை கூட இந்த ஒரு இடத்துல வைக்கலாம், வெளியே ஒரு போர்டு மாதிரி அடிச்சு. ஏன்னா நம்ம வரலாறு தானே தெரியணும். இப்போ இப்படி ஒரு இடம் இருக்குது, இது இவ்வளோதான் இருக்குது, பிரச்சனை கிடையாது, இது இடிய தான் செய்யும், ஒன்றும் பண்ணவும் முடியாது. இப்போ நம்ம ஒரு போர்டு வச்சு, தமிழ்நாடு அரசு ஒரு போர்டு மாதிரி வச்சு இங்கே கட்டினாங்க இருந்துச்சு அப்படின்னு வச்சு, அது வச்சா போதும், வர்ற தலைமுறைகள் சரிப்பா நம்ம இதில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான கட்டியிருக்காங்க, அது இப்போ இல்லை, நமக்கு பார்க்க முடியல, ஆனால் அதோட நியூஸ்னாச்சும் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன இது இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சோம்னா கண்டிப்பாக ராம்நாத் டாக்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ரணபலி உருவங்களை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம மன்னர்கள்லாம் வந்து பெரும்பாலும் கோட்டைகளுக்கும் கோயில்களுக்கும் தான் நிறையா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்படி ராம்நாட்டில் நிறைய கோட்டைகள் கோயில்கள் கட்டியிருக்காங்க ராம்நாட்டு மன்னர்கள் எல்லாருமே, அது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. கோட்டைகள் கோவில்கள் கட்டியிருந்தாலும் ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப அதாவது 200 வருஷம் ஆச்சு இந்த கோட்டை கட்டி, கோவிலை கட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அப்போ நம்ம மன்னர்கள்லாம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு தான் அர்த்தம். ராம்நாட்டில் இன்னும் எவ்வளவோ இடங்கள் இருக்குது, அதெல்லாம் இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக பார்ப்பீங்க, அதுக்கு கண்டிப்பாக ராம்நாட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.